எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஹேர் ஸ்டைல் பற்றி எனக்கு தெரிஞ்சேனா, இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஃபேர்வெல் அப்புறம் எக்ஸட்ரா எங்க இருந்தாலும் போயிருந்தாலும் நான் நார்மலா எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன்ட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் உபயோகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச முறையில என் ஃபேஸ் கட்டுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் சொல்லி காட்டியிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். எஸ், இப்படி தலையை நல்லா இழுத்துக்கோங்க. பெரிய பல்லு யூஸ் பண்ணினா நல்லா சிக்கு இல்லாமல் நல்லா எடுத்துட்டு, பெரிய பல்லு உங்களுக்கு எது ஓகே அது சின்ன பல்லோ பெரிய பல்லோ அப்படின்னாலே அது தலையை எடுத்துட்டு, அப்புறம் அந்த நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னாலும் அப்படியே வலிச்சு இறுக்கி போட்டு அது தலை நெத்தி பெருசாகிடும். அதனால் நார்மலாக முன்னுக்கு விட்டு தான் இப்படி பூல் போடுங்க. ஓகே, பூல் போடுங்க. பூல் போட்டுட்டு அப்புறம் இந்த ரெண்டு தலைமுடியையும் அப்படியே பிடிச்சி எழுப்பீங்க பாருங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. ஓகே, நார்மலாகவே அப்படியே முன்னுக்கே நல்லா எடுத்து விட்டு விடுங்க. முன்னுக்கு நீங்கள் கொஞ்சம் நெத்தி கொஞ்சம் சின்னனாக தெரியும். அதுக்காக எல்லோரும் செய்கிறது போல நார்மலாக இருந்தால் எல்லோரும் கட்டுவாங்க அவசரத்துக்கு, பட் எல்லாம் வலிச்செழுத்து அப்படியே நெத்தியெல்லாம் பெருசாக்கி அப்படி அப்படியே நெத்தி பெருசாக போயிடும். அதெல்லாம் நீங்கள் அப்படி செய்யாதீங்க. அப்படி கட்டுறீங்க நார்மலாக எடுத்து ஒரு பூல் போடுற மாதிரி. அதுக்காக தான் நான் இதை சொல்லி கட்டிக்கணும். பார்த்தீங்களா, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு. எஸ், அடுத்ததும் அப்படித்தான். இது மாதிரிக்கோங்க, நான் கண்ணை வச்சு பிரிச்சுக்கோங்க, அழகாக இருக்கும் இதில். அப்புறம் இப்படி கொஞ்சம் முன்னுக்கு நெத்தி அடி அப்படியே முடி எடுத்து அப்படியே நான் தமிழ்லேயே சொல்லிக்கிறேன், அதை நீங்கள் ஒரு தடவை சுருட்டி கொள்ளுங்க. ஓகே, சுற்றி கொள்ளுங்க. சுற்றி உங்களுக்கு எந்த கிளிப்பு வசதியோ அதையே நீங்கள் குத்திக்கோங்க. எனக்கு எந்த வசதியாக இருந்துச்சோ அதை நான் குத்திக்கிட்டேன். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் குத்திக்கோங்க. அதே மாதிரி மற்ற சைட்டும் அதே மாதிரி கொஞ்சம் முன்பக்கம் எடுத்து முடி எடுத்து குத்திக்கோங்க. பின்பக்கம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இன்னொரு கிளிப் நீங்கள் குத்திக்கோங்க. எஸ், அப்புறம் நல்லா வாழ்ந்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பின்னல் எந்த பின்னல்னா மூன்று பின்னல் போட்டேன், உங்களுக்கு வேறு முறையில் பின்னல் எல்லாம் தெரிய வேண்டாம். ஓகே, போட்டுக்கோங்க. இல்லை நார்மலாக மூன்று பின்னல்லாம் தெரிய வேண்டாம், அந்த மூன்று பின்னலையும் நீங்கள் போட்டுக்கோங்க. போயிட்டு ஒரு பூல் ஒன்று போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஓகே அதோ பூல் போட்டுட்டு அது இன்னும் அடர்த்தியாக இருக்கணுமென்றதுக்காக அப்படி பின்னல் எடுத்து விடுங்க. ஓகே, நல்லா ரெண்டு சைடு பின்னலையும் பிடிச்சி நல்லா அழுங்க. ஒன்றுமே பயப்பட தேவையில்லை, நல்லா பிடிச்சி அழுங்க. இழுத்துட்டு அப்புறம் பின்னுக்கு ஒரு கிளிப் ஒன்று குத்தி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு. அடுத்ததும் அப்படித்தான், கண்ணு ஊற்றி பிடிச்சுக்கோங்க. இதுவும் அழகாக தான் இருக்கு, சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு போக முடியாது போயிட்டு. எஸ், அப்படித்தான் சுருட்டி முடி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பாருங்க, மூன்று ஸ்டெப் எடுக்கிற மேலே ஒன்று, ரெண்டாவது அப்புறம் மூன்றாவது ஸ்டெப் மூன்று எடுத்து சுருட்டிக்கோங்க. நல்லா சுருட்டிக்கோங்க. போட்டுக்கோங்க முடிய தூக்கிட்டு, முதல் சொன்ன மாதிரியே செய்யும். ஓகே,
யூஸ் பண்ணுங்கள். Thanks for your watching. Next video la sandhikkum mattum. Bye. Alaram safe aarunga.